வணக்கம். பொதுகை செய்திகளுக்காக சங்கர். தலைப்புச் செய்திகள். சாலையோர வியாபாரிகளின் வாழ்வாதாரத்தை காக்கும் பிரதமர் ஸ்வநிதி திட்டம் பிரதமர் நரேந்திர மோடி ஆய்வு. மனதின் குரல் நிகழ்ச்சியில் அகில இந்திய வானொலியில் பிரதமர் இன்று உரை. தூர்தர்ஷன் செய்தி அலைவரிசைகளிலும் ஒலிபரப்பாகிறது. பாகிஸ்தானை வீழ்த்திய கார்கில் போர் வெற்றி தினம் இன்று கொண்டாட்டம். இந்திய வீரர்களின் வீரம் நிரூபிக்கப்பட்டதாக ராணுவம் பெருமை. நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தோர் எண்ணிக்கை 850,000 உயர்வு. தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் 6,988 பேருக்கு புதிதாக தொற்று. தமிழகம் முழுவதும் இன்று தளர்வுகள் இல்லாத முழு ஊரடங்கு. அத்தியாவசியப் பொருட்கள் விநியோகத்திற்கு மட்டும் அனுமதி. தெற்கு சீன கடல் பகுதி சீனாவுக்கு மட்டும் சொந்தமானது அல்ல. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மைக் பாம்பியோ திட்டவட்டம். விரிவான செய்திகள். நாட்டில் கொரோனா தொற்றால் அமல்படுத்தப்பட்டுள்ள முழு ஊரடங்கால் சாலையோர சிறு வியாபாரிகள் பாதிக்கப்படாத வகையில் செயல்படுத்தப்பட்டு வரும் பிரதமர் ஸ்வநிதி திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி நேற்று ஆய்வு செய்தார். சாலையோர சிறு வியாபாரிகளின் வாழ்வாதாரத்தை காக்கும் வகையில் மத்திய அரசு பிரதமர் ஸ்வநிதி திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இதன் மூலம் சிறு வியாபாரிகளுக்கு சிறப்பு கடனுதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித் துறைகளின் சார்பில் இந்த திட்டம் நாடு முழுவதும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் அறிவிக்கப்பட்டுள்ள இந்த திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி நேற்று ஆய்வு மேற்கொண்டார். இந்த திட்டம் வெளிப்படையாகவும் துரிதமாகவும் செயல்படுத்த ஏதுவாக தகவல் தொழில்நுட்பம் முறையாக பயன்படுத்தப்படுவது குறித்து பிரதமர் திருப்தி தெரிவித்தார். இதுவரை 2.6 லட்சம் விண்ணப்பங்கள் வந்துள்ளதாகவும் இதில் 64,000 விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு 5,500 பேருக்கு கடனுதவிகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமரிடம் அதிகாரிகள் எடுத்துரைத்தனர். டிஜிட்டல் பணப்பரிவர்த்தனையை மேம்படுத்துவதன் மூலம் சிறு வியாபாரிகளின் கடன் தகுதி விவரங்கள் மேம்படும் என்றும் இதன் மூலம் வியாபாரத்தை பெருக்க அவர்களுக்கு எதிர்காலத்தில் கூடுதல் கடனுதவிகள் கிடைக்க வாய்ப்பு ஏற்படும் என்றும் பிரதமர் அப்போது குறிப்பிட்டார். பிரதமர் நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் நாட்டு மக்களுக்கு உரையாற்றும் மனதின் குரல் நிகழ்ச்சி இன்று ஒலிபரப்பாகிறது. பிரதமர் வானொலியில் ஆற்றும் 67வது மனதின் குரல் நிகழ்ச்சி இதுவாகும். இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும் பிரதமரின் இந்த உரையை நாடு முழுவதும் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் ஒலிபரப்பு செய்யும். மேலும் தூர்தர்ஷன் செய்தி அலைவரிசை உள்ளிட்ட மண்டல அலைவரிசைகளிலும் பிரதமரின் மனதின் குரல் உரை இடம்பெறும். அதோடு www.newsonair என்ற இணையதளத்திலும் அகில இந்திய வானொலி மற்றும் தொலைக்காட்சியின் மொபைல் செயலியிலும் பிரதமர் உரை ஒலிபரப்பப்படும். தவிர பிரதமர் அலுவலகம், பத்திரிகை தகவல் அலுவலகம் உள்ளிட்ட மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகத்தின் அனைத்து யூடியூப் சேனல்களிலும் இந்த நிகழ்ச்சி நேரடியாக ஒலிபரப்பு செய்யப்படுகிறது. பிரதமரின் ஹிந்தி மொழி உரையைத் தொடர்ந்து அவர் ஆற்றிய உரையின் மொழியாக்கம் அந்தந்த பிராந்திய மொழிகளில் ஒலிபரப்பப்படும். இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் பாகிஸ்தான் ஊடுருவல்காரர்களை விரட்ட இந்திய ராணுவம் மேற்கொண்ட கார்கில் போரின் வெற்றி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. 1999 ஜூன் மாதம் தொடக்கத்தில் கார்கில் மலைப்பகுதிகளில் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் ஊடுருவினார்கள். இவர்களை விரட்ட இந்திய ராணுவம் கார்கில் போரை தொடங்கியது. சுமார் 60 நாட்கள் நடைபெற்ற இந்த கார்கில் போரில் பாகிஸ்தான் ஊடுருவல்காரர்களை இந்திய ராணுவ வீரர்கள் விரட்டியடித்தனர். இந்த வெற்றி தினம் ஆண்டுதோறும் ஜூலை 26ஆம் தேதி கார்கில் போர் வெற்றி தினமாக கொண்டாடப்படுகிறது. 21வது கார்கில் போர் வெற்றி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. ஆபரேஷன் விஜய் என்ற பெயரில் மேற்கொள்ளப்பட்ட இந்த கார்கில் போரில் இந்திய ராணுவம் பெற்ற வெற்றியை இன்று கொண்டாடுவோம் என்று குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். கார்கில் போர் இந்திய ராணுவ வீரர்களின் வீரத்தையும் தீரத்தையும் பறைசாற்றும் விதத்தில் அமைந்ததாகவும் இந்த வெற்றி தினத்தை உற்சாகத்துடன் கொண்டாடுவோம் என்றும் இந்திய ராணுவ தரப்பில் ட்விட்டர் பக்கத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
நாடு முழுவதும் கடந்த 24 மணி நேரத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு 420,898 மாதிரிகளுக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டுள்ளது. இதுவரை ஒட்டுமொத்தமாக 1,58,49,068 கொரோனா பரிசோதனைகளை நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள ஆயு மையங்கள் மேற்கொண்டுள்ளன. தொடக்கத்தில் நாள் ஒன்றுக்கு 100 பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் தற்போது படிப்படியாக இந்த எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டு 400,000 கடந்துள்ளது. அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களில் தொடர்ந்து பரிசோதனைகளை அதிகரிக்க வேண்டும் என மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தோரின் எண்ணிக்கையும் 849,000 உயர்ந்துள்ளது. இதன் மூலம் குணமடைந்தோரின் சதவீதம் 63.54% அதிகரித்துள்ளது. இறப்பு விகிதம் 2.35% உள்ளது. இந்திய ரயில்வேயில் மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்படும் கொள்முதல் நடவடிக்கைகளை மத்திய ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். அப்போது ஊழலற்ற வெளிப்படையான கொள்முதல் நடவடிக்கைகளை இந்திய ரயில்வே துறையில் மேற்கொள்ளுமாறு அவர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். இந்திய ரயில்வேக்கு பொருட்களை கொள்முதல் செய்வதில் உள்ளூர் உற்பத்தியாளர்களுக்கும் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். தற்சார்பு இந்தியா திட்டத்தை வலுப்படுத்த உள்ளூர் உற்பத்தியாளர்களுக்கு வாய்ப்புகளை அதிகரிக்க வேண்டும் என்றும் அமைச்சர் பியூஷ் கோயல் அப்போது குறிப்பிட்டார். மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ள மின்னணு வர்த்தக இணையதளம் இதில் முக்கிய பங்காற்றும் என்றும் இந்த இணையதளத்தின் மூலம் 70,000 கோடி ரூபாய் அளவுக்கு பொருட்களும் சேவைகளும் பெருமளவுக்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு ரயில்வே கொள்முதலில் முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் பியூஷ் கோயல் அப்போது வலியுறுத்தினார். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். பொதிகை செய்தி பிரிவு வழங்கும் பொது அறிவு களஞ்சியம் உலகம் இந்த வாரம். ஞாயிற்றுக்கிழமை மாலை 7:30 உலகம் இந்த வாரம் நமது பொதிகை காண தவறாதீர்கள். இந்தியாவுக்கும் ஐரோப்பிய யூனியன் நாடுகளுக்கும் இடையே அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்புக்கான ஒப்பந்தம் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. 2025 வரை அடுத்த 5 இந்த ஒப்பந்தம் அமலில் இருக்கும். பொருளாதாரம் மற்றும் சமூக முன்னேற்ற திட்டங்களுக்கு இந்த ஒப்பந்தம் வழிவகுக்கும். அண்மையில் இந்திய ஐரோப்பிய நாடுகளிடையே நடைபெற்ற உச்சிமாநாட்டின் தொடர்ச்சியாக இந்த ஒப்பந்தம் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. 2001 முதன்முதலில் இந்த ஒப்பந்தம் நவம்பர் 23 ஏற்படுத்தப்பட்டது. அதன் பிறகு 2007 மற்றும் 2015 இந்த ஒப்பந்தம் 2 புதுப்பிக்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக தற்போது 2025 வரை இந்த ஒத்துழைப்பு ஒப்பந்தம் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. சுகாதாரம், சுத்தமான குடிநீர், எரிசக்தி, உணவு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்த ஒப்பந்தத்தின்படி ஒத்துழைப்புகள் பரஸ்பரம் மேற்கொள்ளப்பட உள்ளன. வந்தே பாரத் திட்டத்தின் 5 பணிகள் ஆகஸ்ட் மாதம் முதல் தேதியில் தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று ஊரடங்கால் வெளிநாடுகளில் சிக்கி நாடு திரும்ப முடியாமல் தவிக்கும் இந்தியர்களை அழைத்து வர மத்திய அரசு வந்தே பாரத் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் சிறப்பு விமானங்கள் இயக்கப்படுவதால் 1,000,000 இந்தியர்கள் தாயகம் திரும்பி வருகின்றனர். இதுவரை 3 திட்டப்பணிகள் முடிவடைந்து தற்போது 4 பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் வந்தே பாரத் திட்டத்தின் 5 பணிகள் ஆகஸ்ட் முதல் தேதியில் தொடங்கி 31 வரை நடைபெறும் என்று மத்திய சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். இதற்கான விமான சேவை பட்டியல் விரைவில் வெளியிடப்படும் என்றும் வெளிநாட்டில் எந்தவொரு இந்தியரும் நாடு திரும்ப முடியாமல் தவிக்கும் நிலை ஏற்படாத வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இதுவரை 814,000 இந்தியர்கள் வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் நாடு திரும்பியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஜம்மு காஷ்மீரின் உலகப்புகழ் பெற்ற குங்குமப்பூவிற்கு புவிசார் குறியீடு பெறுவதற்கான முயற்சிகள் தொடங்கப்பட்டுள்ளன. ஜம்மு காஷ்மீரில் யோம மேமலை சாரலில் விளையும் குங்குமப்பூக்கள் உலகப்புகழ் பெற்றவையாகும். மிகவும் மருத்துவ குணம் நிறைந்த இந்த அரிய வகை குங்குமப்பூவிற்கு புவிசார் குறியீடு பெறுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன.
இதற்கு பதிவு செய்வதற்கான சான்றிதழை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் கிரீஷ் சந்தர், குங்குமப்பூவிற்கு புவிசார் குறியீடு பெற மத்திய அரசு சான்றிதழ் வழங்கியுள்ளது மிகச்சிறந்த நடவடிக்கை என்று தெரிவித்துள்ளார். இது ஜம்மு காஷ்மீர் அடையாளமாக திகழும் குங்குமப்பூவை உலக வரைபடத்தில் கொண்டு வருவதற்கான ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நடவடிக்கை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கடும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள அசாம் மாநிலத்தில் தற்போது நிலைமை மெத்த சீரடைந்து வருகிறது. அசாம் மாநிலத்தில் கடந்த சில தினங்களாக பெய்து வந்த பலத்த மழையால் அங்கு கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஆயிரக்கணக்கான கிராமங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. 26 லட்சம் பேர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர். வெள்ளத்தில் சிக்கி 97 பேர் உயிரிழந்துள்ளனர். மீட்புக் குழுவினர் 47,000 மக்களை வெள்ளத்திலிருந்து மீட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தியுள்ளனர். இதேபோல் பீகார் மாநிலத்திலும் வெள்ளத்தால் சுமார் 10 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 15,000 நிவாரண முகாம்களில் அவர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அங்கு இதுவரை வெள்ளத்தில் சிக்கி 7 பேர் உயிரிழந்துள்ளனர். வெள்ளம் சூழ்ந்துள்ள பகுதிகளில் மீட்புக் குழுக்கள் மீட்புப் பணிகளில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் நேற்று 2 தீவிரவாதிகள் பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ஸ்ரீநகருக்கு வெளியே பஞ்சினாரா என்ற இடத்தில் தீவிரவாதிகள் பதுங்கி இருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து ஜம்மு காஷ்மீர் காவல்துறையினரும் மத்திய ரிசர்வ் காவல் படையினரும் அந்த இடத்தை சுற்றி வளைத்தனர். அப்போது அந்த இடத்தில் பதுங்கியிருந்த 2 தீவிரவாதிகள் பாதுகாப்பு படையினர் நோக்கி துப்பாக்கியால் சுட்டனர். பதில் நடவடிக்கையாக மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 2 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். தீவிரவாதிகள் பதுங்கியிருந்த இடத்திலிருந்து AK-47 ரக துப்பாக்கிகளும் கைத்துப்பாக்கிகளும் கைப்பற்றப்பட்டன. நாடு முழுவதும் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 8,50,000 நெருங்குகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 32,223 பேர் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர். இதனால் நாட்டில் கொரோனாவிலிருந்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 63.53% உயர்ந்துள்ளது. நாட்டில் மேலும் 48,916 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டதன் மூலம் பாதிப்பு எண்ணிக்கை 13,36,861 அதிகரித்துள்ள நிலையில் 31,358 பேர் இதுவரை உயிரிழந்துள்ளனர். நாட்டில் அதிகபட்சமாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் 3,57,117 பேர் பாதிக்கப்பட்டு 1,99,967 பேர் குணமடைந்துள்ளனர். 13,132 பேர் உயிரிழந்தனர். தலைநகர் தில்லியில் 1,28,389 பேர் பாதிக்கப்பட்டு 1,10,931 பேர் குணமடைந்துள்ளனர். 3,777 பேர் உயிரிழந்தனர். கர்நாடகாவில் 85,870 பேர் பாதிக்கப்பட்டு 31,347 பேர் குணமடைந்துள்ளனர். 1,724 பேர் உயிரிழந்தனர். ஆந்திராவில் 80,858 பேர் பாதிக்கப்பட்டு 39,935 பேர் குணமடைந்துள்ளனர். 933 பேர் உயிரிழந்தனர். குஜராத்தில் 53,545 பேர் பாதிக்கப்பட்டு 38,849 பேர் குணமடைந்துள்ளனர். 2,278 பேர் உயிரிழந்தனர். தெலுங்கானாவில் 52,466 பேர் பாதிக்கப்பட்டு 40,334 பேர் குணமடைந்துள்ளனர். 455 பேர் உயிரிழந்தனர். தமிழகத்தில் மேலும் 6,988 பேருக்கு நேற்று கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து மாநிலத்தில் ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 2,06,737 அதிகரித்துள்ளது. நேற்று ஒரே நாளில் 7,758 பேர் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்ததைத் தொடர்ந்து ஒட்டுமொத்தமாக குணமடைந்தோரின் எண்ணிக்கை 1,51,055 அதிகரித்துள்ளது. மாநிலத்தில் கொரோனா தொற்றால் மேலும் 89 பேர் உயிரிழந்ததால் ஒட்டுமொத்த பலி எண்ணிக்கை 3,409 உயர்ந்துள்ளது. நேற்று 61,729 பேருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தற்போது 52,273 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர்.
சென்னையில் மட்டும் ஒரே நாளில் 1329 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. செங்கல்பட்டில் 449 பேருக்கும், காஞ்சிபுரத்தில் 442 பேருக்கும், திருவள்ளூரில் 385 பேருக்கும், மதுரையில் 301 பேருக்கும், ராணிப்பேட்டையில் 244 பேருக்கும், தேனியில் 335 பேருக்கும், தூத்துக்குடியில் 317 பேருக்கும், விருதுநகரில் 376 பேருக்கும், கன்னியாகுமரியில் 269 பேருக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. சர்வதேச அளவில் 1,61,86,205 பேர் பாதிக்கப்பட்டு 647,540 பேர் உயிரிழந்துள்ளனர். 99,02,177 பேர் குணமடைந்துள்ளனர். அதிகபட்சமாக அமெரிக்காவில் 43,12,288 பேர் பாதிக்கப்பட்டு 1,49,340 பேர் உயிரிழந்துள்ளனர். 20,56,616 பேர் குணமடைந்துள்ளனர். பிரேசிலில் 23,96,434 பேர் பாதிக்கப்பட்டு 86,496 பேர் உயிரிழந்துள்ளனர். 16,17,480 பேர் குணமடைந்துள்ளனர். ரஷ்யாவில் 8,06,720 பேர் பாதிக்கப்பட்டு 13,192 பேர் உயிரிழந்துள்ளனர். 597,140 பேர் குணமடைந்துள்ளனர். தென்னாப்பிரிக்காவில் 434,200 பேர் பாதிக்கப்பட்டு 6,655 பேர் உயிரிழந்துள்ளனர். 263,054 பேர் குணமடைந்துள்ளனர். இன்று தமிழகம் முழுவதும் தளர்வுகள் இல்லாத முழு ஊரடங்கு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று பரவலை தடுக்க தமிழகம் முழுவதும் ஊரடங்கு அமலில் உள்ள நிலையில் பொதுமக்களின் அத்தியாவசிய தேவைகளுக்காக தளர்வுகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. எனினும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தளர்வுகள் இல்லாத முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்பட்டு வருவதால் இன்று மருத்துவமனைகள், மருந்தகங்கள், பால் நிலையங்கள், அவசர ஊர்திகள் ஆகியவற்றுக்கு மட்டும் விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இதனால் சென்னை உள்ளிட்ட தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அஇஅதிமுகவில் 29 மாவட்ட செயலாளர்கள் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ளதாக அக்கட்சியின் தலைமை அலுவலக செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அஇஅதிமுகவின் ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான ஓ பன்னீர்செல்வம், கட்சியின் இணை ஒருங்கிணைப்பாளரும் தமிழக முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் அஇஅதிமுகவின் நிர்வாக வசதியை கருத்தில் கொண்டும் கட்சிப் பணிகளை விரிவுபடுத்தும் வகையிலும் கட்சி அமைப்பு ரீதியாக செயல்பட்டு வரும் சில மாவட்டங்களை புதிய மாவட்ட கழகங்களாக பிரித்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். அவ்வாறு பிரிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு சட்டமன்ற தொகுதிகள், மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட விவரப்பட்டியலையும் அந்த அறிக்கையில் வெளியிட்டுள்ளனர். தமிழகத்தில் பணிக்குச் செல்லும் பெண்களின் சிரமங்களை உணர்ந்து நாட்டிலேயே முதன்முறையாக 50% மானியத்துடன் அம்மா இருசக்கர வாகன திட்டம் என்ற முன்னோடி திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் தெரிவித்துள்ளார். திருவாரூரில் மத்திய அரசு அறிவித்துள்ள கொரோனா சிறப்பு கடன் திட்டத்தின் கீழ் 3,167 பெண்களுக்கு 9,13,00,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும், மாற்றுத்திறனாளிகளுக்கு 10,15,00,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் அமைச்சர் வழங்கினார். அப்போது பேசிய அவர், திருவாரூர் மாவட்டம் முழுவதும் தமிழ்நாடு ஊரக புத்தாக்க திட்டத்தின் கீழ் COVID-19 சிறப்பு கடனுதவியாக 1,115 மகளிர் சுயஉதவிக் குழுக்களைச் சேர்ந்த தனிநபர் தொழில் முனைவோருக்கு 6,96,00,000 ரூபாய் அளவிற்கு கடனுதவி வழங்கப்பட்டுள்ளது என்றார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் ஆனந்த், நாகப்பட்டினம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டத்தில் மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சியில் மாநில தொழில்துறை அமைச்சர் MC சம்பத் கலந்து கொண்டு 100 மேற்பட்ட மரக்கன்றுகளை நட்டார். சுற்றுச்சூழலை மேம்படுத்தும் நோக்கில் தோட்டக்கலைத்துறை சார்பில் கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சியில் அமைச்சர் MC சம்பத் கலந்து கொண்டார். அமைச்சரும் மாவட்ட ஆட்சியர் சந்திரசேகர சகாமுரியும் இணைந்து மரக்கன்றுகளை நட்டனர். மேலும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 2,000 கடந்த நிலையில் மாவட்டத்தின் தடுப்பு பணிகளை தீவிரப்படுத்த ஆட்சியர் அலுவலகத்தில் அமைச்சர் சம்பத் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் ஆட்சியர், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஸ்ரீ அபினவ் மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் இரத்த சோகை குறைபாடுள்ள கர்ப்பிணி பெண்களுக்கு சிவப்பு அரிசி அவல் உள்ளிட்ட ஊட்டச்சத்து கலவையை மாநில இந்து சமயம் மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் நேற்று வழங்கினார்.
இரத்த சோகை குறைபாடுள்ள கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து பொருட்கள் வழங்கும் திட்டம் தமிழக அரசின் சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்டத்துறை சார்பாக கடந்த மார்ச் மாதம் 21ஆம் தேதி அறிவிக்கப்பட்டது. அதன்படி திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள 2127 அங்கன்வாடி மையங்களில் 15448 கர்ப்பிணி பெண்கள் பதிவு செய்துள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் 2647 பேர் இரத்த சோகை குறைபாடு உள்ளவர்களாக கண்டறியப்பட்டு ஊட்டச்சத்து பொருட்கள் வழங்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஒவ்வொரு பயனாளிக்கும் நாள் ஒன்றுக்கு 100 கிராம் வீதம், 30 நாட்களுக்கு 3 கிலோ சிவப்பு அரிசி, அவல், ஊட்டச்சத்து கலவை 6 மாதங்களுக்கு தொடர்ச்சியாக வழங்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. மத்திய அரசின் கிசான் சம்மான் திட்டத்தின் கீழ் நிதி பெற்று அதிக அளவில் விவசாயிகள் பயன்பெற்று வருவதாக கிருஷ்ணகிரி மாவட்ட விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். இத்திட்டத்தின் மூலம் தங்களின் விவசாய பணிகளை மேற்கொள்ள நிதியுதவி வழங்கிய மத்திய அரசுக்கு சூலகிரி தாலுகா பகுதியில் உள்ள விவசாயிகள் நன்றி தெரிவித்துள்ளனர். வருஷத்துக்கு வந்து 3 டைம் வந்து 2000 கிசான் இடத்துல பணம் கொடுக்குறாங்க. இது வந்து நம்ம விவசாயிகளுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, நல்லதாகவும் தெரியுது. இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வச்சிருந்து இந்த கிசான் கிரெடிட் கார்டு திட்டத்தை வந்து விவசாயிகள் வந்து ரொம்ப வரவேற்கிறாங்க. இதனால் வந்து விவசாயிகள் வந்து இந்த 2000 ரூபா கொடுக்குற பணத்தில் வந்து ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்குது. கொடுக்குறது 2000 வருஷத்துக்கு 3 வாட்டி கொடுக்குறாங்க. அப்போ சின்ன சின்ன விவசாயம் செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கிற மாதிரி மத்திய அரசாங்கம் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கிற மாதிரி. வெளிநாடுகளிலிருந்து சென்னைக்கு சரக்கு விமானம் மூலம் கடத்தி வரப்பட்ட 900,000 ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். மருந்து பொருட்கள் என்ற பெயரில் பொட்டலங்களை விமானத்துறை சுங்கத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தபோது அதில் போதைப் பொருட்கள் இருப்பது கண்டறியப்பட்டது. இதில் 278 போதை மாத்திரைகள் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இது தொடர்பாக இருவர் கைது செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அமெரிக்கா சீனா இடையிலான அரசில் மோதல் அதிகரித்ததன் விளைவாக சீனாவின் சிச்சோன் மாகாணத்தில் உள்ள அமெரிக்க துணை தூதரகத்தை மூட சீனா உத்தரவிட்டுள்ளது. ஹூஸ்டன் நகரத்தில் செயல்பட்டு வரும் சீன தூதரகம் பல மில்லியன் டாலர் மதிப்புள்ள அமெரிக்காவின் அறிவுசார் சொத்துரிமையை களவாடுவதில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டி அத்தூதரகத்தை மூட 2 நாட்களுக்கு அமெரிக்கா உத்தரவிட்டிருந்தது. இதுகுறித்து தகவல் தெரிவித்துள்ள அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மைக் பாம்பியோ, சீனா உள்நாட்டில் சர்வாதிகாரமாகவும் சீனாவுக்கு வெளியே சுதந்திரத்திற்கு எதிரான போக்கை கடைபிடித்து வருவதாகவும் கூறியுள்ளார். அமெரிக்காவின் நடவடிக்கைக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் சிச்சுவான் மாகாணத்தில் உள்ள அமெரிக்க துணை தூதரகத்தை மூட சீன அரசு உத்தரவிட்டுள்ளது. தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையே ஏற்பட்டு வரும் இந்த மோதல்களால் அந்நாடுகளுக்கு இடையிலான தூதரக உறவுகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. தெற்கு சீன கடல் பகுதி சீனாவுக்கு மட்டும் சொந்தமானது அல்ல என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மைக் பாம்பியோ திட்டவட்டமாக கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் பேசுகையில் தெற்கு சீன கடல் பகுதியில் சீனா தொடர்ந்து அத்துமீறி வருவதை வன்மையாக கண்டித்துள்ள அவர், இந்த விவகாரத்தில் அமெரிக்கா தெளிவான முடிவுடன் இருப்பதாக கூறியுள்ளார். சர்ச்சைக்குரிய தென் சீன கடல் பகுதியில் சீனா ஆதிக்கம் செலுத்தி வருகிறது. இதனை தடுத்து நிறுத்தும் வகையில் அமெரிக்க போர்க்கப்பல்கள் அங்கு பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றன. சீனாவின் ஆதிக்கத்திற்கு அண்டை நாடுகளும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. இந்நிலையில் தென் சீன கடல் பகுதி சீனாவுக்கு மட்டுமே சொந்தமானது அல்ல என்று அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மைக் பாம்பியோ தெரிவித்துள்ளார். சர்வதேச சட்ட விதிமுறைகளை சீனா கடைபிடிக்க வேண்டும் என்றும், சர்வதேச சட்டத்தின்படி தென் சீன கடல் பகுதி ஒரு சுதந்திரமான கடல் பரப்பு என்பதை நிலைநாட்ட அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சீனாவை பொறுத்தவரை அமெரிக்காவின் கொள்கைகள் மிகவும் தெளிவாக இருப்பதாகவும் மைக் பாம்பியோ தெரிவித்துள்ளார். இப்போது உலக நாடுகளில் நிகழ்ந்த சில வித்தியாசமான நிகழ்ச்சிகளை காணலாம். இஸ்ரேல் விமான நிலையத்தில் ராட்சச பலூன்களை பறக்கவிடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கொரோனா பிரச்சனையால் விமான போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளதால் இந்த நிகழ்ச்சியை விமான தளத்தில் நடத்த அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. வெப்பக்காற்றால் இயங்கும் 4 ராட்சச பலூன்கள் பறக்கவிடப்பட்டன. ஏராளமான மக்களும் விமான நிலைய ஊழியர்களும் இந்த வண்ணமிகு நிகழ்ச்சியை கண்டுகளித்தனர்.
தென் தமிழகம், நீலகிரி, கோவை ஆகிய மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் காணப்படும் என வானிலை ஆய்வு மைய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி தொடர்வது நாளிதழ்களில் இன்று. மிக குறைந்த விலையில் கொரோனா பரிசோதனைக்கு நவீன கருவியை கரக்பூர் ஐஐடி உருவாக்கியுள்ளது. தினத்தந்தி. கேரளா மற்றும் கர்நாடகத்தில் ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகளின் நடமாட்டம் இருப்பதாக ஐநா சபை எச்சரிக்கை விடுத்துள்ளது. தினமணி. தமிழகத்தில் ரேஷன் கடைகளில் நாளை முதல் கொரோனா முகக்கவசம் விநியோகம் தொடக்கம். தினமலர். தமிழகம் மற்றும் வாகன தகுதிச் சான்றுக்கான புதிய நடைமுறை அமலுக்கு வந்துள்ளது. தினகரன். கொரோனா உயிரிழப்பு விவரங்களை விடுபடாமல் சேகரிக்க வேண்டும். மாவட்ட ஆட்சியர்களுக்கு தலைமை செயலாளர் கடிதம். இந்து தமிழ் திசை. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சாலையோர வியாபாரிகளின் வாழ்வாதாரத்தை காக்கும் பிரதமர் ஸ்வநிதி திட்டம் பிரதமர் நரேந்திர மோடி ஆய்வு. மனதின் குரல் நிகழ்ச்சியில் அகில இந்திய வானொலியில் பிரதமர் இன்று உரை. தூர்தர்ஷன் செய்தி அலைவரிசைகளிலும் ஒலிபரப்பாகிறது. பாகிஸ்தானை வீழ்த்திய கார்கில் போர் வெற்றி தினம் இன்று கொண்டாட்டம். இந்திய வீரர்களின் வீரம் நிரூபிக்கப்பட்டதாக ராணுவம் பெருமை. நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தோர் எண்ணிக்கை 850,000 உயர்வு. தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் 6,988 பேருக்கு புதிதாக தொற்று. தமிழகம் முழுவதும் இன்று தளர்வுகள் இல்லாத முழு ஊரடங்கு. அத்தியாவசியப் பொருட்கள் விநியோகத்திற்கு மட்டும் அனுமதி. தெற்கு சீன கடல் பகுதி சீனாவுக்கு மட்டும் சொந்தமானது அல்ல. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மைக் பாம்பியோ திட்டவட்டம். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 2 மணிக்கு. வணக்கம்.